புரட்டாசி மாதத்தின் முதல் வெள்ளி எளிய வழிபாடு. உங்களுக்கு சொந்த வீடு அமைவது நிச்சயம். ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பது பலரின் கனவாகும். ஆயினும் சிலருக்கு அது நிறைவேறும், மேலும் சிலருக்கு அது கனவாகவே போய்விடும். நம் வாழும் வீடு சிறியதாக இருந்தாலும் அது சொந்த வீடாக இருக்க வேண்டும். சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் முதலில் அவர்களிடத்தில் எவ்வளவு பணம் உள்ளது, மேற்கொண்டு எவ்வளவு பேங்க் லோன் போட வேண்டும், இப்படி பேங்கில் லோன் எடுத்தால் அதனை கட்ட முடியுமா என்று யோசித்து செயல்பட வேண்டும். சொந்த வீடு வாங்கும் விஷயத்தில் நமக்கு என்ன தேவை, எந்த அளவுக்கு நம்மால் சமாளிக்க முடியும் என்பதனை அறிந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும். நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாகும். இந்த வெள்ளிக்கிழமையில் எப்படி நாம் வழிபாடுகளை மேற்கொண்டால் நம்மால் சொந்த வீடு அல்லது நிலம் போன்றவைகளை வாங்க முடியும் என்று தெரிந்து கொள்வோம். பொதுவாகவே ஜாதகத்தில் செவ்வாயின் ஆதிக்கம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு சொந்த வீடு அமையும் யோகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கந்தக்கடவுள். சொந்த வீடு, நிலம் மற்றும் திருமண தடை, குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து வரன்களை நமக்கு வழங்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த நாளில் எப்படி வழிபட வேண்டும் என்று பார்ப்போம். குறிப்பாக யாரெல்லாம் சொந்த வீடு அமைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்கள் நாளைய தினம் இந்த வழிபாட்டினை மட்டும் நம்பிக்கையோடு செய்திடுங்கள். முதலில் உங்கள் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானின் உருவப்படத்தை அல்லது சிலை வைத்திருப்பவர்கள் அவற்றை துடைத்து சுத்தம் செய்து அவற்றிற்கு சந்தனம் குங்குமத்தால் பொட்டு வைத்து முருகப்பெருமானை வண்ண வண்ண பூக்களால் அலங்கரித்து கொள்ளுங்கள். பிறகு முருகப்பெருமானின் உருவப்படத்தின் முன் ஒரு தட்டில் 6 நெய்தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை உள்ளன்போடு வேண்டி வழிபட வேண்டும். கூடவே கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசத்தையும் நீங்கள் பாராயணம் செய்யலாம். அப்படி இன்றைய தினம் உங்களால் திருப்புகழ் பாராயணம் செய்ய முடிந்தால் அது இன்னும் சிறப்பு. இந்த ஒரு வழிபாட்டினை உள்ளன்போடு யாரெல்லாம் செய்கிறார்களோ கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியத்தை நீங்கள் பெற முடியும். அது மட்டுமின்றி நாளைய தினம் முருகப்பெருமான் கூறிய காயத்ரி மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்து பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்தீர்கள் என்றால் வெகு சீக்கிரத்திலேயே உங்கள் லட்சியங்களை உங்களால் அடைந்துவிட முடியும். இந்த ஒரு வழிபாடை செய்வதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆக அனைவருமே இந்த வழிபாட்டினை செய்து பயனடையலாம். மேலும் நம்பிக்கையோடு முருகப்பெருமானை வேண்டி அவரிடத்தில் சரணாகதி ஆனீர்கள் என்று சொன்னால் உங்களாலும் சொந்த வீடு வாங்க முடியும். அதே சமயம் உங்கள் லட்சியங்களையும் உங்களால் அடைய முடியும். இறுதியாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று லட்சியத்தை கொண்டுள்ளவர்கள் எப்படி இந்த வழிபாட்டினை எளிய முறையில் செய்திடலாம் என்று பார்த்தோம். இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கு பயனானதாகவே இருக்கும் என்று நம்புகிறோம். இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.